பாமகவை கைவிட்ட ஸ்டாலின் இரட்டை இலையோடு கூட்டு செஞ்சிருச்சு மாம்பழம் ஏழு தொகுதிகள் பிளஸ் ஒரு சபா சீட்டுங்கிற டிமாண்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கிடுச்சு நந்தனம் கிரவுண்ட் பிளாசா ஹோட்டலில் ராமதாஸுக்கு பொன்னாட அனுபவித்து வரவேற்றார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஒப்பந்தம் குறித்து பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி மெகா கூட்டணியாக இணைந்து தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் போட்டியிட முடிவு செய்திருக்கோம் மாநிலங்களவையில் ஓரிடமும் பாமகவுக்கு ஒதுக்கப்படும்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவித்தார் இதற்கான ஒப்பந்தத்தில் ராமதாஸ் அன்புமணி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் ஏகமனதாக கையெழுத்துட்ருக்காங்கன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு திமுகவுடன் கூட்டணி சேர எடுத்த முயற்சிகள் வீணா போனதினால அதிமுகவுடன் கூட்டணிக்கு பாமக தள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்குது கடந்த காலங்களில் திமுக கூட்டணியில் பாமக தான் முதல்ல இடம் பிடிக்கும் பாமகவை கூட்டணியில் வச்சுக்கிறதுக்கு எப்பவுமே கருணாநிதி ஆர்வம் காட்டுவார் வட மாவட்டங்களில் உள்ள செல்வாக்கை பாமகவை வச்சு வெற்றியாக அறுவடை செய்ய கருணாநிதி திட்டமிடுவார் இதனால் கூட்டணியில் முதல் மாலை பாமகவுக்கு சாட்டப்படும் ஆனால் இந்த முறை மீண்டும் கூட்டணி அமைச்சு போட்டியிட பாமக டிசம்பர் இறுதியில் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு தொடக்கத்திலிருந்து அக்கட்சியோட கூட்டணி சேர திமுக ஆர்வம் காட்டல தொண்ணூறு நாள்களுக்கு மேலாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுகவுடனும் திமுகவுடனும் ஒரே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக செய்திகளும் கிளம்பின நாங்கள் தினகரனோட பேசுவோம் எங்கள் வலிமையை காட்டக்கூடிய தேர்தலாக பார்க்குறோன்னு பாமக இரண்டாம் கட்ட தலைவர்கள் வெளிப்படையாகவே பேசுனாங்க திமுக கூட்டணிக்குள்ளே பாமகவை கொண்டு வரும் முயற்சிகளில் திமுக சீனியர்கள் சிலரும் இறங்கினாங்க ஆனால் இப்படி ஒரு முயற்சி நடக்கிறத திமுக தலைவர் ஸ்டாலின் விரும்பலை பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சக்தியாக நீங்கள் பார்த்தா வரக்கூடிய பட்டியலின வாக்குகளும் வராமல் போயிடும் ராமதாஸையும் செய்யும் அரசியலை நம்பினா பெரிய பின்னடைவை நாம் சந்திக்க நேரிடும் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அவங்கள சேர்த்தா கட்சிக்காரர்கள் யாரும் தேர்தல் வேலையை பார்க்க மாட்டாங்க எதிரணிக்கு எளிதாக வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாறிடுன்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்கணுன்னு சில திமுக மாவட்ட செயலாளர்கள் பேசிக்கிட்டு வந்தாங்க அவர்களது நோக்கம் இந்த கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கழட்டி விடணும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் என ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு இணைஞ்சி தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறது அன்புமணியோட நிலைப்பாடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்களில் ஐந்து சதவீத வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருந்துச்சு முதல்வர் வேட்பாளர் அன்புமணிங்கிற முழக்கத்தோட களமிறங்கினதுனால கிடைத்த வாக்குகள் இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலின் போது இந்த வாக்குகளில் சரிவு ஏற்படலான்னு பாமக நினைக்குது அதனால தான் கூட்டணி அமைச்சு போட்டியிடணுங்கிற முடிவுக்கு வந்தாங்க திமுக கூட்டணிக்குள்ளே பாட்டாளி மக்கள் கட்சி வர்றத வடபுலத்தைச் சேர்ந்த திமுகவின் சீனியர் நிர்வாகி ஒருவரும் சில மாவட்ட செயலாளரும் விரும்பினாங்க ஆனால் இந்த முயற்சிக்கு ஸ்டாலின் தரப்பில் க்ரீன் சிக்னல் கிடைக்கல ஒருவேளை நம்மிடம் பாமக வந்தாலும் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்கு அளவுக்கு சீட்டு கேட்பாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஜெயலலிதா இருக்கும்போதே பாமகவுக்கு செல்வாக்கான தொகுதிகளில் நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கு குறிப்பாக பெண்ணாகரத்தில் நமது வேட்பாளர் இன்பசேகரன் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மேலும் வடார்காடு தென்னார்காடு ஆரணி அரக்கோணம் இது போன்ற பகுதிகளிலும் திமுக அதிக சீட்டில் வெற்றி பெற்றிருக்கு சிபிஐ சிபிஎம் கட்சிகளால் நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை தினகரன்

பாமக ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி அவங்களால நமக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் நம்முடைய முதல் எதிரி நாமும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று சேர்ந்தாலே நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றுடுவோம் கூடுதல் பலத்துக்காக திருமாவளவனை நம்மோட சேர்த்துக்கலாம் பாமக நமக்கு தேவையே இல்லை தேமுதிகவும் நமக்கு தேவையில்லை இவங்க தேவையற்றவர்கள்ங்கிற விமர்சனத்தை நாம் முன்வைக்கும் போது தான் நம்மை பற்றி அவர்களின் விமர்சனங்கள் அர்த்தமற்று போகும் மக்களும் அவர்களை புறந்தள்ளிடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் சேர்ந்த அந்த அணி முப்பது சதவீத வாக்குகளை தாண்ட போகிறதில்லைங்கிற திமுக தலைமையில் உள்ளவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது துரைமுருகன் கருத்தால் சர்ச்சை ஏற்பட்ட போது திருமாவளவனையும் வைகோவையும் அறிவாலயத்துக்கு அழைச்சி பேசினார் ஸ்டாலின் இந்த சந்திப்புக்கு பிறகு திமுக கூட்டணியில் வைகோவும் திருமாவளவனும் இருக்கிறாங்களா அப்படின்னு ஸ்டாலின் தெளிவுபடுத்தல இந்த ரெண்டு கட்சிகள் நிர்வாகிகளையும் எதிர்பார்த்தாங்க கூட்டணி தொடர்பாக வார்த்தைகளை வெளியிடுறதுல மிகுந்த கவனத்தோடு இருக்கிறாரு மு ஸ்டாலின் பாமக உள்ளே வந்தால் வட மாவட்டங்களில் அதிக இடங்களில் வெற்றி பெற முடியும்னு துரைமுருகன் விரும்பினாரு இதுக்கு ஆர் ஆசா மூலமா செக் வச்சாரு ஸ்டாலின் அவங்க வந்தா எங்க சுயமரியாதைக்கு இழுக்குன்னு பாமக தேமுதிகவுக்கு எதிராக பேட்டி அளித்தார் ராசா இதனால் திமுக அணிக்குள்ள ராமதாஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக கருதப்பட்டது அதே நேரம் சத்தீஸ்கர் மிசோரம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல்களில் பாஜக தோல்வி குறித்து ராமதாஸ் எந்த கருத்தையும் பதிவு செய்யாமல் இருந்தார் காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்த ராமதாஸ் கூட்டணியை எதிர்பார்த்த ராமதாஸும் தேர்தல் முடிவு தொடர்பாக கருத்து சொல்லலை இவர்கள் யாரும் மோடி எதிர்ப்பில் உறுதியாக இல்லை தேமுதிகவும் உறுதியாக இல்லை இவங்க பாஜகவிடம் கூட்டணி வைப்பதற்கு தயங்க மாட்டாங்க திமுக கூட்டணியில் அங்கே வைக்கும் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் மதிமுக விசிகா ஆகிய கட்சிகள் மட்டும்தான் பாஜகவை கடுமையாக எதிர்ச்சிச்சு பாஜகவை கடுமையாக எதிர்த்தாங்க இதன் தொடர்ச்சியாக திமுக தரப்புக்கு பாமக வச்ச டிமாண்டுகளை ஸ்டாலின் ஏற்றுக்கலை கொடநாடு உட்பட தமிழக அரசை விமர்சிக்க எந்த அறிக்கைகளும் ராமதாஸிடம் வரல ஆளுநர் உரையையும் வரவேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தாரு ராமதாஸு இருந்தாலும் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துவதை போன்ற தோற்றத்தை பாமக உருவாக்குச்சு ஸ்டாலினுக்கு நெருக்கமானவங்களை தனியார் ஹோட்டலில் வச்சு நள்ளிரவு நேரத்தில் அன்புமணி சந்தித்து பேசுவதாகவும் தகவல்கள் வெளியாயின இதன் மூலம் திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பம் உண்டாக வேலையும் நடந்துச்சு அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சாலும் சேலம் தருமபுரி ஆகிய ரெண்டு தொகுதிகளை தவிர வேறு எங்கு நமக்கு பிரச்சனை இல்லை அவங்களை கண்டு நாம் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை ஒருவேளை இவங்க திமுகவோட சேர்ந்து வெற்றி பெற்றாலும் ஒருவேளை இவங்க திமுகவோடு சேர்ந்து வெற்றி பெற்றாலும் நாளை நம்மை பயன்படுத்தி மத்திய அமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்வாங்க அட்டவணை சமூக மக்கள் மத்தியில் பாமகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குங்கிறது திமுக தரப்பில் விவாதிச்சாங்க பாமக நடத்துகிற குழப்பங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவனை கழட்டி விடணுங்கிற அடிப்படையிலேயே பாமக இது போல் செய்கிறதா விசிகா நிர்வாகிகள் நினச்சாங்க திமுகவுடன் பேசுவதாக காட்டிக்கொள்வதன் மூலம் அதிமுகவில் தன்னுடைய டிமாண்டை உயர்த்திக்கிட்டுச்சு பாமக நந்தனம் தொகுதியில் உள்ள கிரவுன் பிளாசா ஓட்டலில் செவன் பிளஸ் ஒன் அப்படிங்கிற உடன்பாட்டுக்கு பாமக வந்துவிட்டதாக கூறியிருக்கிறார் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தொகுதி பங்கீட்டில் விருப்பமான தொகுதிகளை பெறுறதுக்கு திமுகவோட பேசுவது போல காட்டிக்கிட்டா தான் அதிமுகவில் டிமாண்ட் அதிகமாகுங்கிறத முன்னிறுத்தியே தேர்தல் களத்தில் பாமக செயல்பட்டுச்சு அதிமுக பாமக கூட்டணியால் தினகரனின் ஓட்டுப் பிரிப்பு தங்களுக்கு சாதகமாகும் அப்படிங்கிறது திமுக எதிர்பார்ப்பு இது போன்ற சூழ்நிலையில் தற்போதைய கூட்டணியே போதுங்கிற முடிவுக்கு ஸ்டாலின் வந்துட்டார் இரட்டை இலையோடு மாம்பழம் இணையதனால் ஏற்பட போகும் சாதக பாதகங்கள் என்னங்கிறது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு திமுக தலைவர் மு ஸ்டாலின்